Hello friends, welcome to my channel. In this video, we will see how to talk about the LG washing machine full review and demo. In the comments, we will see how to talk about the top clean and doubts. We will tell you in the video in detail. That's why we will see how to talk about the top clean. நான் எல்ஜி வாஷிங் மிஷினுக்கு மட்டும் இல்லாம மித்த வாஷிங் மிஷின்லயே நம்ம எப்படி டப் கிளீன் பண்றது அப்படிங்கறதையும் வந்து நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுதான் டப் கிளீன் பண்றதுக்கான டீஸ்கேலிங் பவுடர். இது வந்து 3 பீஸ் பாக்கெட் 450 ரூபீஸ் வரும். இதுல வந்து சிங்கிள் பீஸ் பாக்கெட்டும் கிடைக்கும். அது வந்து இன்டிவிஜுவலா 150 ரூபீஸ் வரும். இது நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல Flipkart இல்ல Amazon அந்த மாதிரி இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி மந்த்லி ஒன்ஸ் டப் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மளால மந்த்லி ஒன்ஸ் 150 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சோ நீங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லனா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க டப் கிளீன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வாஷிங் மிஷின் நமக்கு நல்லா எஃபிஷியன்டா கிளீன் பண்ணி கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாஷிங் மிஷின் ஓபன் பண்ணிட்டு இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே வந்து நம்ம இப்ப ட்ரேல கொட்டிடுவோம். நார்மலா நம்ம பவுடர் போடுற ட்ரேலயே இது வந்து பாக்கெட் ஃபுல்லாத்தையும் கொட்டிருங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு டப் கிளீன் பண்ணும்போது உள்ள துணி எதுவும் போடாதீங்க. ட்ரம் வந்து எம்டியா தான் இருக்கணும். எம்டியா இருக்கும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டப் கிளீனுக்கு தண்ணி வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களால் சுடு தண்ணி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஜில் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஹாட் வாட்டருக்காக சுடு தண்ணிக்காக நான் வந்து ஒரு பக்கெட் தண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமில் டப் கிளீன்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour 44 minutes காட்டும். இங்கே வந்து வாட்டர் லெவல் எல்லாமே வந்து நமக்கு ஹையில் தான் இருக்கும். இது வச்சு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. வேறு எந்த செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. வெறுமனே டப் கிளீனில் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இந்த மாடல் வாஷிங் மிஷினில் டப் கிளீனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக செட் பண்ணிட்டோம். இதே எதுவும் உங்களுக்கு வேறு கம்பெனி வாஷிங் மிஷின் அப்படின்னா எல்ஜிலேயே இந்த மாதிரி டப் கிளீனிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு வாட்டர் லெவல் வந்து நீங்கள் இருக்கிறதுலே ஹையாக அதிகமாக இருக்கிறதுல வச்சுக்கோங்க. சோக் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஹையாக வச்சுக்கோங்க. அதையும் வாஷ் வந்து இருக்கிறதே ஹையாக வச்சுக்கோங்க. 25 தான் என் இதில் அதிகமாக இருக்குது. ஹையில் வச்சுட்டு ரின்ஸ் வந்து 1 or 2 times வந்து ரின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ப்ளே கொடுத்துருங்க. டப் கிளீன் முடிஞ்சிச்சு. இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக டப் கிளீன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. அதனால தான் எனக்கு இப்போ இவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நமக்கு வந்து துணி துவைக்கும் போது ட்ரெஸ்லலாம் பட்டு மெயினாக பிளாக் ட்ரெஸ்லலாம் இது வந்து ரொம்ப திட்டு திட்டாக இந்த மாதிரி தெரியும். நான் முடிஞ்ச வரை ட்ரம்மில் உள்ள ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ துணிட்டு தொடச்சி எடுத்துட்டேன். அதை தொடச்சிட்டு இந்த சைடு இருக்கிற ஃபில்டரை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுலேயும் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஃபில்டர் க்ளீன் பண்ணி மாட்டிட்டேன். டப் கிளீன் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டப் கிளீன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக துணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி துணி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரின்ஸு 1ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரின்ஸும் ஸ்பின்னும் ஆனில் இருக்கும். அடுத்து வாட்டர் லெவல் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. நான் வந்து 10ல வச்சுருக்கேன். அதுதான் ஹையஸ்ட்டு. வச்சு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் டப்பு ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு டப்பு ஃபுல்லாகவே நமக்கு ஸ்கேல்ஸு அழுக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.